Hello viewers, welcome to Super Prime. Exercise 4.6 la question number 6 paakalam. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிட்டு அதுல இன் சென்டரை லொகேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன் சர்க்கிள டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரஃப் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொன்னதுனால நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே வந்து ரஃப் டயக்ராம்க்கு டிரா பண்ணிக்கலாம். ரஃப் டயக்ராம்ல ஒன்லி ட்ரையாங்கிள் மட்டும் டிரா பண்ணா போதும். இப்ப இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம், ஏ பிசி அப்படின்ட்டு நேம் கொடுத்துருங்க. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹைபர்டெனியூஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைபர்டெனியூஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே எங்க வந்து 90 டிகிரி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் வந்து ஹைபர்டெனியூஸ் சொல்லுவோம். இருக்கிற சைட்லயே இதுதான் வந்து பெரிய சைடாவும் இருக்கும், அதாவது மத்த ரெண்டு சைடை விட இது பெருசா இருக்கும் ஹைபர்டெனியூஸ். சோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 சென்டிமீட்டர். சோ இந்த சைடு தான் வந்து 10 சென்டிமீட்டர் நம்ம இங்க எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த லெக் இஸ் 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பேஸ் லைன் வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்தாதான் நம்ம வந்து லைன் செக்மெண்ட் டிரா பண்ண முடியும். எங்க இடத்துல நம்ம வந்து லைன் செக்மெண்ட் டிரா பண்ண முடியாது. சோ அதனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து லெக்ஸ் தான் அதோடையது, இது வந்து ஹைபோடெனியூஸ். ஓகே, நம்ம இதை வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம லைன் செக்மெண்ட் டிரா பண்ண போறோம். சோ ஏபி வந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா, இது ஏ இது பி, இங்க வந்து 8 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து ஏல வந்து 90 டிகிரி இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால நம்ம வந்து 90 டிகிரி இப்ப இங்க எடுக்கணும். சோ ஏல வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, 90 டிகிரி எடுத்துக்கலாம். சோ ப்ரொடெக்டர் பிளேஸ் பண்ணிட்டு 90 டிகிரியை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 90 டிகிரியை மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லைன் போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், பியில இருந்து சிக்கு வந்து நம்ம 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஆர்க் கட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸ்கேல் எடுத்து 10 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். பாருங்க, 10 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ கரெக்டாக பியில பிளேஸ் பண்ணிட்டு இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த லைன்ல வந்து ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணுறோம் இல்லையா, இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு சி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பியையும் இந்த சியையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இன் சென்டரை லொக்கேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஸோ ஏக்கு வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஏல வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களே அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சின்னதாக ஒரு ஆர்க் வந்து இந்த ரெண்டு சைட்லயும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணணும். ஓகே, இந்த சைடு இந்த சைடு ரெண்டுத்திலயுமே வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணிக்கணும். கட் பண்ண உடனே இந்த அளவை மாத்தாம நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க எங்க இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கை டிரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் எங்க இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நீங்க ஹைலைட் பண்ணிட்டு இந்த ஏல இருந்து ஒரு லைனை வந்து நீங்க டிரா பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஆங்கிள் பைசெக்டார், ஏ உடைய ஆங்கிள் பைசெக்டார். இப்போ நம்ம பிக்கு வந்து வரைய போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு எடுத்துட்டு பியில் வச்சுட்டு இந்த ரெண்டு சைடும் கட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்க்கை வரைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவை மாற்றாம இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கு வரைகிறோம். இப்போ ரெண்டுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், பியில் இருந்து வச்சு ஒரு லைனை வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது பியோட ஆங்கிள் பைசெக்டார். இப்போ ரெண்டு ஆங்கிள் பைசெக்டாரும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து நமக்கு இன் சென்டர். இதை வந்து நம்ம ஐ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம பர்பண்டிகுலர் டிரா பண்ணணும். பர்பண்டிகுலர் எப்படி டிரா பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன் சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் மூணு சைடு இருக்கு, அதில் ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம பேஸ் லைனே எடுத்துக்கலாம். இப்போ காம்பஸை இன் சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லைனுக்கு வந்து ஒரு ஆர்க் கட் பண்ண போறோம். அது வந்து ரெண்டு இடத்துல கட் ஆகணும். ஸோ நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து நீங்க காம்பஸ்ல இப்படி வச்சு வரைஞ்சு பாருங்க, ரெண்டு இடத்துல கட் ஆகுதான்னு. அப்படி இல்லைன்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கூட நம்ம வரையலாம். ஸோ நான் பண்றேன், நான் இப்போ இது வந்து வரைகிறேன். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த லைன்ல வந்து ரெண்டு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு பாருங்க, இந்த ஒரு இடம் அண்ட் இந்த ரெண்டாவது பிளேஸ். இப்போ என்ன பண்ணோம், அது எங்க இன்டர்செக்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்து அளவை மாத்தாதீங்க, காம்பஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டு இங்க ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
இங்க ஒரு ஆர்க்க கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பிளேஸை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த இன் சென்டர்ல இருந்து இதுக்கு ஒரு லைனை டிரா பண்ணிக்கோங்க. இதுதான் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏபியில் எந்த இடத்துல இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அதை வந்து டி அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஐலேருந்து இந்த டி தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணால் எனக்கு 2 வருது. ஸோ 2 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து நமக்கு இன் ரேடியஸ். இதை வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் வரைய போகிறோம். இந்த சர்க்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே தான் வரப்போகுது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுடைய சைடை வந்து டச் பண்ண மாதிரி வரணும். அது வெளியவும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐ சென்டராக வச்சுட்டு இந்த இன் ரேடியஸை வந்து ரேடியஸாக எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக எவ்வளோ இருக்கும் இந்த பாருங்கள் 2 இருக்குலையும் அந்த 2 வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை வந்து டச் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டு, வெளியும் போகக்கூடாது உள்ளேயும் வரக்கூடாது. சரி, இப்போ நம்ம வந்து இன் சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த பிசி வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1, ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் வித் ரைட் ஆங்கிள் அட் ஏ. ஸ்டெப் 2, கன்ஸ்ட்ரக்ட் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் எனி 2 ஆங்கிள்ஸ் A and B and let them meet at I. I is the in center of triangle ABC. Step 3. Draw perpendicular from I to any one of the side AB to meet AB at D. With I as center, ID as radius, draw the circle. This circle touches all the sides of the triangle internally. Step 5. Measure in radius. இன் ரேடியஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.